நீ ஆசீர்வாதமாயிருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஆசீர்வாத நேரும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நாளில் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற இந்த அருமையான நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவர் மீண்டும் இந்த ஒரு நாளை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி வேத வசனங்களை தியானித்து ஜெபிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 23 அதன் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நல்ல முடிவுகள் உனக்கு வரும். என் ஆண்டவர் நல்ல முடிவுகளை தருவார். நீண்ட நாட்களாக சில முடிவுகளுக்காக காத்திருக்கிறீர்கள், நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, ஒரு துவக்கம் ஒன்று இருக்கும் என்றால் கண்டிப்பாக ஒரு முடிவு ஒன்று உண்டு. எல்லா காரியத்திற்கும் துவக்கம் இருக்கிறது. அதனால தான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை அநேக போராட்டங்கள் துவங்கி அந்த போராட்டத்தின் காலங்களுக்குள்ளேயே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அநேக நாட்களாக வியாதி என்கிற அந்த நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டு அநேக நாட்களாக இப்படியே நீங்கள் பயணித்து கொண்டிருக்கலாம். போராட்டத்தின் மேல போராட்டம், துன்பத்தின் மேல துன்பங்கள். அருமையானவர்களே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், வேதம் சொல்லுகிறதே. ஆனால் இப்பொழுதோ எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கிறது. செழிப்பான இடத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தினுடைய துவக்கம் ஒன்று இருக்குமானால் அதற்கு ஒரு முடிவு நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருப்பார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களுக்கு நல்ல முடிவை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள் அல்லவா? என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா? என் வேதனைக்கு ஒரு முடிவு வராதா? என் புலம்பலுக்கு ஒரு முடிவு வராதா? என் துக்கத்திற்கு ஒரு முடிவு வராதா? எத்தனை நாட்கள் இப்படியே நான் அழுது கொண்டிருப்பேன்? எத்தனை நாட்கள் இப்படியே நான் வேதனையோடு இருப்பேன்? எத்தனை நாட்கள் இப்படி நிந்தைக்குள்ளே இருப்பேன்? எத்தனையோ வருஷங்களாக நான் நிந்தைக்குள்ளே வாழ்கிறேனே, விரல் நீட்டி குற்றப்படுத்துகிறார்களே, என் வாழ்விலே ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி நிற்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நல்ல முடிவு வரும். இனி உன் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனை தொடருவதில்லை, அந்த பலவீனம் தொடருவதில்லை, அந்த போராட்டம் தொடருவதில்லை, அந்த அவமானம் தொடருவதில்லை, அந்த நிந்தை தொடருவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். 430 அடிமைத்தனத்திற்குள் வாழ்ந்து கொண்டே இருந்த பரலோகத்தின் வாசலை தட்டி கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே நாளிலே ஒரே இரவிலே ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்து அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வரவில்லையா? நீண்ட நாட்களாக, நீண்ட காலங்களாக, ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களுக்குள்ள சமாதானமற்ற நிலையிலே, போராட்டமான நிலையிலே, வேதனையான நிலையிலே இருக்கிறேன். ஆண்டவரே, இது என்றைக்கு முடியும்? இந்த போராட்டம் என்றைக்கு முடியும்? இந்த கடன் பிரச்சனை என்றைக்கு முடியும்? இந்த அவமானம் என்றைக்கு முடியும்? இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்குமோ? நிமிர்ந்து நடக்க முடியவில்லையே என்று கலங்குகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்து பார், உன் நம்பிக்கைக்கு நல்ல முடிவை கர்த்தர் தருவார். எனக்கு இது நடக்கும், என் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும், என் வாழ்வில் கர்த்தர் இந்த நிலைகளை மாற்றுவார், எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு ஒரு விடுதலையை தேவன் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். நல்ல முடிவுகளை கொண்டு வருவார். அநேக நாட்களாய் வராத, அநேக நாட்களாய் பிரச்சனைக்குரியதாய் இருந்த காரியங்களுக்கு இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நல்ல முடிவை தருவேன். காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களோ, எதிர்பார்த்து எதிர்பார்த்து இனிமேல் இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறீர்களோ, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், நான் நல்ல முடிவை தரப்போகிறேன். நம்பிக்கை இருக்கிறதா?
விசுவாசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்குமானால் எனக்கு அதை தரப்போகிறார், இந்த நாளிலே எனக்கு அநேக காரியங்களில் நல்ல முடிவு வரப்போகிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். அந்த விசுவாசம் வீண் போகாது. அந்த விசுவாசம் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் என்று கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு நல்ல முடிவு வரப்போகிறது, நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இனி தொடர்வது இல்லை. எத்தனையோ காரியங்கள் தொடர்ந்து 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 உன் வாழ்க்கையில காலங்களும் நாட்களும் கடந்து போய்விட்டது, இனி தொடர்வது இல்லை, இனி தொடர்வதில்லை. இன்றைக்கே சில காரியத்திற்கு முடிவை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தெய்வ சமூகத்தில் அவருடைய முகத்தை இந்த காலவெளியில் தரிசிக்கும்படியாய், என் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தை, எவ்வளவு அதிகாரம் உள்ள வார்த்தை. உங்கள் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதே, உங்கள் வார்த்தையில் அற்புதம் நடக்கிறதே. இன்றைக்கு தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல முடிவுகள் வரப்போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். அதை எதிர்பார்க்கிறார்கள், அது நடக்க போகிறது, அது அனுபவிக்க போகிறார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், வேலைகள் தொழில்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம்.